ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபிஞ்சஸோட சிக்ஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோட கண்டினியூவில் கொடுக்குறோம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழ் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை சென்ட் ஆகும். நம்ம ஃபார்மோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ உள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் பெட் ஷோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நார்மல் ஃபிஞ்சஸோட சிக்ஸ் அப்டேட் வந்து போட்டிருந்தேன் நம்ம ஃபார்மோடது. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மேலே ஐக்கானில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சிக்கில் நம்மளுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சிக்கி வந்து ஹேச் ஆயிருக்கு. அதில் 1 வந்து பார்த்திங்கன்னா சிஎஃப்டபிள்யூ பிளாக் சிக்காகவும், மீதி 3 சிக்கி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கிரேடில் வந்து பிளாக் சிக்காக வரும். இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபிஞ்சஸும் பிளாக் சிக்கோட சிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நார்மல் பஜ்ஜிஸ் வந்து நம்மகிட்ட வந்து சேல்ஸுக்கு இருக்குது. அது எப்படி என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோட கண்டினியூ சொல்கிறேன், மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து சேல்ஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேர் தான். அந்த நார்மல் பேரில் ஒரு சிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி வச்சிட்டோம். நார்மல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பிளாக் சிக்கிலையும், பிளாக் சிக்கில் இருக்க சிக்கை வந்து இதுலையும் எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா பிளாக் சிக்கு பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து சிக்ஸ் வந்து சரியாக காப்பாற்றுறதுல அதனால் நம்ம மாற்றி வச்சிருந்தோம். இதில் மொத்தமாக 2 சிஎஃப்டபிள்யூ, 1 வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சிக்கிலே கிடச்சிருக்கு. சிக்ஸ் மோல்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டில் கொஞ்சம் இதாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக தான் இருக்குது. எந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வரல, நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அடுத்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பிளாக் சிக்கு தான். பிளாக் சிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேச் பண்ணி ரைஸ் பண்ணிகிட்ருக்கு. இதில் மொத்தமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சிக்கி கிடச்சிருக்கு. வாங்க சிக்ஸை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 3 கிரே, 1 வந்து பார்த்திங்கன்னா சிஎஃப்டபிள்யூ பிளாக் சிக்காகவும் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து சிஎஃப்டபிள்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நிறையவே கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா முந்தின பேட்சில் ஒரு 4-5 சிக்கி கிடச்சிருக்கு. சிஎஃப்டபிள்யூ வந்து நான் இப்போதைக்கு சேல் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, நார்மல் கிரே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. ஏன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கும் தனியாக எஸ்ஜே பேச்சுவல் கஸ்டமர்ஸ்னு சொல்லி ஒரு குரூப் வந்து கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய சேல் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே என்னோடய நம்பர் இருக்குது, ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லொக்கேஷன்ஸ் அது போக டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். அடுத்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பிளாக் சிக்கு தான். நம்மளுக்கு ஒரு 2 சிக்கி கிடச்சிருக்கு, ஒன்று வந்து ஃபான்லி, ஒன்று வந்து கிரேலி கிடச்சிருக்கு. நான் இது வந்து டிஸ்டர்ப் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் அக்ரெசிவான பேர், நம்ம ஏதாச்சும் பண்ண போய் சிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த பேருக்கு வரும். நம்ம ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் ரொம்பவுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ரிசல்ட்டுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டுருக்க பேர்னா இதுதான். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஜம்போவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சிக் போட்டிருக்கேன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியாது, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோ இல்லைனா பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோலேயே காமிக்கிற மாதிரி பார்க்குறேன். கையில் பிடிச்சி காமிச்சு நார்மலுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் வந்து கண்டிப்பாக காமிக்கிற மாதிரி ப்ளான் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளச் எடுத்து நம்ம எதாக இருந்தாலும் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கும். மேல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்து, ஃபீமேலே வெளியிருந்ததே எடுத்திருந்தோம். ஆனால் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்லேருந்தே நம்ம விட்ருந்துச்சு, மேல் வந்து நான் அடல்ட்டாக இதை வாங்கியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பேருக்கு போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா சிஎஃப்டபிள்யூட ஸ்பிளிட்டு, அதுபோக ஃபீமேல் வந்து பிளாக்ஸு தான். சம் இஷ்யூஸ்லாம் நான் வந்து தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 சிக்கா இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் இஷ்யூஸ்னால ஒன்று இறந்துருச்சு, மீது 3 சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின் மார்க் மட்டும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லி. சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதுக்கு வரும், இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற சிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த சின் மார்க் வந்து எல்லாமே டார்க்காக விழுந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா சிக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து கண்டிப்பாக மாறவே மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நேரில் வந்து கூட பார்த்து கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபோட தான் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா குட் பிளட் லைனில் தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவான பேர், இதில் மேல் மட்டும்தான் இருக்குது, ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியாக பிரித்து வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 3 சிக்கி கிடச்சிருக்கு. இந்த சிக்ஸை வந்து என்னால் காமிக்க முடியல, நம்ம ஏதாச்சும் பண்ண போய் சிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிறையா அஃபெக்ட் பண்ண, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்லை தீன் வைக்கும்போது ஃபுட்டெல்லாம் நம்ம வந்து ஃபீட் பண்ணும்போது ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணாலோ அதோட ஃபெதரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிடிங்க எடுத்துருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்திலே சேர்த்திக்க மாட்டேது, கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த பேருக்கு வருவோம். இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 சிக்கு இருக்குது, 5 சிக்குமே பார்த்திங்கன்னா பிளாக்ஸு. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நார்மலில் இருக்க சிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நான் பிளாக் சிக்கிலையும், பிளாக் சிக்கில் இருக்க சிக்கை வந்து இதில் எடுத்து வச்சுட்டேன். சின் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே டார்க்காக வளர்ந்துருச்சு.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து சிஎஃப்டபிள்யூ பிளாக் சிக்கியாகவும் மூணு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபான்ல இல்லை கிரேலி வந்து நம்மளுக்கு வந்து பிளாக் சிக்ஸ் வந்து இறங்கிருக்கு. ஆனால் அது ஃபெதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து ஃபுல் மோல்டிங் ஆகலை, ஏன்னா இப்போ தான் வந்து வெளியே வந்து இன்ஸ்டியூட்டே ஆயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபெதர்ஸ் மட்டும் இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு நாலு சிக்கி கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேல வந்து பிளாக் சிக்காகவும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சிஎஃப்டபிள்யூவில் பிளாக் சிக்காகவும் கிடச்சிருக்கு. நம்மளை சிக்ஸ் வயசு பார்த்திங்கன்னா மோல்டிங் தெரியும், இங்கே வந்து பார்த்திங்கனாலும் தெரியும். சின் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சின் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். நான் வெளியே வந்து நான் வாங்கும்போது பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் லைட்டாக இருக்கும், லைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் பார்த்த பக்கம் சொல்கிறேன். ஆனால் எல்லாத்தோடது இப்படி இல்லை, நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. சிஎஃப்டபிள்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்குது. அது ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டார்க்காக மாறும். நான் வச்சிருக்க அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது நம்மகிட்ட. போன பேட்சோட சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சங்காட்டி பேரண்ட்ஸ் ரெண்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. அது ரெண்டு தான் ஃபீட் பண்ணி நமக்கு வந்து நாலு சிக்கே வந்து பார்த்திங்கன்னா நெஸ்ட் பண்ணி கொடுத்துருச்சு. அது போக பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எனக்கு கால் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிஞ்சஸே இந்த கிளைமேட்டுக்கு தாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. மெயின் ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் இஷ்யூஸ் தான். அதாவது பார்த்திங்கன்னா ரொம்பவே கூலிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 60 வாட்ஸ் இல்லை 100 வாட்ஸ் குண்டு பல்ப்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் கலர் இல்லையே, அந்த பல்ப் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட் வந்து உள்ள வந்து செக்யூரிட் ஆகிட்டு இருக்கும். அடுத்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு. இப்போ வரக்கூடியதில் ஒரு 2-3 பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். பைடில் வந்து மேலாகவும் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலர் வந்த மாதிரி இருக்கும், அது வந்து ஃபீமேல் போட்டிருக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதான் செட் பண்ணிக்கோங்க, நம்மகிட்ட இறங்கி சிக்ஸை க்ரோ பண்ணி அடல்ட் பண்ணி போட்டிருக்கு. இப்போ வந்து பேர் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எக்கு வச்சு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது ஓவர் ஸ்டெயின் பண்ணல, அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு, உடஞ்சிருச்சு. அதனால் எடுத்துகிட்டு அடுத்து ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இறங்க சிக்ஸ் டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து எடுத்து வந்து பேர் பண்ணியிருக்கோம். அடுத்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபைனல் பேரன்ஸ் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் கிரேல வந்து மேலாகவும் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே இருந்து எடுத்துருந்தோம். அந்த கிரே மேல் வந்து நம்மளோட தான், ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே இருந்து எடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டிக்கோட்டால் இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளாக் சிக்கோட ரிசல்ட்ஸை பற்றி இதை பார்த்துருந்தோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட சேல்ஸுக்கு என்னென்ன இருக்குன்னா நம்மகிட்ட நார்மல் ஃபிஞ்சர்ஸ் இருக்குது. பிளாக் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1/1 நம்மகிட்ட வந்து சிக்ஸ் எல்லாமே இறங்கிட்டு இருக்கு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பட்ஜெட்ஸும் அது போக ஸ்பேங்கல்ஸ்லையும் நம்மகிட்ட வந்து லவ் பட்ஜெட் சிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து என்னை வந்து காண்டக்ட் பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு. அது போக பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அது ரெண்டுலேயும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் எங்கிட்ட இருக்க சேல்ஸ் எல்லாமே நான் வந்து அதில் தான் போடுவேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் போடுவோம், அதனால் வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வந்து அதிலே நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து கால் பண்ணி நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் வந்து ஃபிஞ்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நேர்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இப்போ வந்து கடைக்கு வந்து என்ன ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்போனா அதே வந்து டேரெக்ட் கஸ்டமருக்கு வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதனால் ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா என்ன வந்து காண்டாக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் ஒரு லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ்.